ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் டிப்ஸ் 100/100 சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஒரு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஜனவரி 24 டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நம்ம இப்போ அதை பற்றி பார்க்கலாம். என்ன போஸ்ட் பார்த்தீங்கன்னா, கியூரேட்டர் இன் மியூசியம் டிபார்ட்மெண்ட். மொத்தம் 4 வேகன்சிஸ். இந்த 4 வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ இந்த 2 கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். சேலரி பார்த்தீங்கன்னா 36,000 to 1,16,000 லெவல் 17. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்சி அண்ட் எஸ்சிஏ கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். மற்ற கேட்டகரி பீப்புள் வந்து அப்ளை பண்ண முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எஸ்சி அண்ட் எஸ்சிஏ கேட்டகரி மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இதில் வந்து எப்படின்னா, உமன், எக்ஸ் சர்வீஸ் மேன், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், தமிழ் மீடியம் அப்படின்னு எந்த ரிசர்வேஷனுமே இந்த எக்ஸாமுக்கு கிடையாது. அதாவது இந்த எக்ஸாமுக்கு வந்து எஸ்சி எஸ்சிஏ கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அந்த எஸ்சி எஸ்சிஏ பீப்புளில் உமன், எக்ஸ் சர்வீஸ் மேன், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், பர்சன் ஸ்டடிங் இன் தமிழ் மீடியம் அப்படின்னு எந்த விதமான ரிசர்வேஷனுமே இந்த எக்ஸாமுக்கு கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி வந்திருக்கு, அது ஜனவரி 21 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பிப்ரவரி 24. எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா, இது வந்து 2 பேப்பர் எக்ஸாம். பேப்பர் 1 வந்து சப்ஜெக்ட் பேப்பர், மே 19 எக்ஸாம் மார்னிங் 10 to 1. பேப்பர் 2 வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ், அதே மே 19 எக்ஸாம் 2:30 to 4:30 PM. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். நான் இதுவரைக்கும் நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அட்டன் பண்ணதே கிடையாது, இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ண போகிறேன். அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நீங்கள் ₹150 ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு இருக்கும். நான் ஆல்ரெடி நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி என்கிட்ட அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டாம், அவ்வளோதான். ஸோ எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாமுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. இந்த எக்ஸாமுக்கு எஸ்சி எஸ்சிஏ கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், அவங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது. ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணியிருந்தா ஓகே, பண்ணலனா ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட். மினிமம் ஏஜ் வந்து 18 இயர்ஸ், மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து கிடையாது. ஸோ ஏஜ் லிமிட் பாருங்கள், மினிமம் 18, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஏ மாஸ்டர்ஸ் ஆர் ஹானர்ஸ் டிகிரி இன் ஜுவாலஜி, பாட்னி, ஜியாலஜி, ஆந்த்ரோபாலஜி, இந்தியன் ஆர்கியாலஜி, சான்ஸ்கிரிட், ஹிஸ்ட்ரி. ஸோ நீங்கள் இந்த சப்ஜெக்ட்ஸில் ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் நீங்கள் வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி அல்லது ஹானர்ஸ் டிகிரி வாங்கியிருக்கணும். ஸோ இந்த சப்ஜெக்டில் ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் ஒரு மாஸ்டர்ஸ் அல்லது ஹானர்ஸ் டிகிரி வாங்கியிருக்கணும், அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இது நீங்கள் எந்த ஆர்டரில் படிச்சிருக்கணும் அப்படின்னா 10th + ஹையர் செகண்டரி + UG + PG இந்த ஆர்டரில் நீங்கள் படிச்சிருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். விஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் 3 அல்லது அதோட பெட்டராக இருக்கணும். அப்புறம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் மினிஸ்ட்ரியல் போஸ்ட்டுக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா த அப்ளிகன்ஸ் வித் டிஃபெக்டிவ் விஷன் ஷுட் ப்ரொடியூஸ் ஹை ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். உங்களுக்கு கண்ணில் ஏதாவது குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஐ ஸ்பெஷலிஸ்ட்டு இருந்து ஒரு ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாமுக்கு வந்து கண்ணாடி போட்டிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு கண்ணில் பவர் இருந்துச்சாலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு ஒரு ப்ராப்ளம் இருந்தாலோ நீங்கள் ஒரு ஐ ஸ்பெஷலிஸ்ட் இருந்து ஒரு ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க, அவங்க எதிர்பார்ப்பாங்க. அடுத்து நாலேஜ் இன் தமிழ், அடிக்குவேட் நாலேஜ் இன் தமிழ் இஸ் கம்பல்சரி. ஸோ தமிழில் வந்து நல்ல நாலேஜ் இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம், வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து எப்படின்னா ஆப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம், அதாவது சூஸ் த கரெக்ட் ஆன்சர். பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 வந்து மொத்தம் 200 குவஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஜியாலஜி, பாட்னி, ஜுவாலஜி, ஆந்த்ரோபாலஜி, ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி அண்ட் ஆர்கியாலஜி, ஹிஸ்ட்ரி, சான்ஸ்கிரிட். இந்த 7 சப்ஜெக்டில் நீங்கள் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் சூஸ் பண்ணணும். மொத்தம் 200 குவஸ்டின்ஸ், பிஜி லெவலில் இருக்கும், 3 ஹவர்ஸ் எக்ஸாம், மொத்தம் 300 மார்க்ஸ். ஒரு குவஸ்டினுக்கு 1.5 மார்க், மொத்தம் 300 மார்க். நீங்கள் இந்த 7 சப்ஜெக்டில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் சூஸ் பண்ணணும். அடுத்து பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா 100 குவஸ்டின்ஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ் சிலபஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து 75 குவஸ்டின்ஸ் கேட்பாங்க டிகிரி லெவல் எக்ஸாம். ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி வந்து 25 குவஸ்டின்ஸ் கேட்பாங்க 10th லெவல் எக்ஸாம். ஸோ மொத்தம் இது 2 ஹவர்ஸ் எக்ஸாம், மொத்தம் 200 மார்க்ஸ். ஸோ பேப்பர் 1 வந்து 300, பேப்பர் 2 வந்து 200. அப்புறம் நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணீங்கன்னா இன்டர்வியூக்கு நீங்கள் செலக்ட் பண்ணுவாங்க, இன்டர்வியூ ரெக்கார்ட்ஸ்க்கு 70 மார்க்ஸ். ஸோ டோட்டல் மெரிட் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா 300 + 200 + 70, டோட்டல் 570. இந்த 570 வந்து மெரிட் மார்க். நீங்கள் இந்த 570க்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ அதை வச்சு உங்களுக்கு சர்வீஸ் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது, கொஸ்டின் பேப்பர் லாங்குவேஜ். இந்த எக்ஸாமுக்கு வந்து பேப்பர் 1 பாட்னி, ஜுவாலஜி, ஹிஸ்ட்ரி, அப்புறம் பேப்பர் 2 கொஸ்டின் பேப்பர் வந்து தமிழ், இங்கிலீஷ், 2 லாங்குவேஜுமே இருக்கும்.
பாட்னி, ஜுவாலஜி, ஹிஸ்ட்ரி, பேப்பர் டூ, கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ் இருக்கும். ஆனால் பேப்பர் ஒன்ல இந்த ஜியாலஜி, ஆந்த்ரோபாலஜி, ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி, ஆர்கியாலஜி இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கும், தமிழ்ல இருக்காது. நான் மறுபடியும் சொல்றேன், ஜியாலஜி, ஆந்த்ரோபாலஜி, ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி, ஆர்கியாலஜி இந்த மூணு கொஸ்டின் பேப்பர்ஸும் இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கும், தமிழ்ல கொஸ்டின் பேப்பர் இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்புறம் இந்த சான்ஸ்கிரிட் கொஸ்டின் வந்து அந்த லாங்குவேஜில் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர், சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் மூணு பிளேஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர், ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டன் எக்ஸாம், நெக்ஸ்ட் வந்து ஓரல் டெஸ்ட் அதாவது இன்டர்வியூ. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், த நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இஸ் ஒன்லி அப்ராக்சிமேட். ஸோ இதில் வந்து நாலு போஸ்ட் கொடுத்துருக்காங்க, இந்த நாலு வேகன்சிஸ் வந்து ஒரு அப்ராக்சிமேட் தான். பின்னாடி வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து நம்பர் ஆஃப் வேகன்சிஸை இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணலாம், அதுக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு முழு அதிகாரம் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் அப்ளிகன்ஸ், ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக கொடுங்க. ஏதாவது இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்காம விட்டாலோ இல்லை ஏதாவது நீங்கள் தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலோ உங்கள் அப்ளிகேஷனை டிஎன்பிஎஸ்சி வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போதே எல்லா டீட்டெயில்ஸும் நல்லா கேர்ஃபுல்லாக கொடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட்ஸ், ஸோ இந்த ஹால் டிக்கெட்ஸ் வந்து அவங்க வந்து போஸ்ட் மூலமாக அனுப்ப மாட்டாங்க. ஹால் டிக்கெட் வந்து நம்ம தான் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹால் டிக்கெட் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க போஸ்ட் மூலமாக அனுப்ப மாட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான பாயிண்ட், அதே தான் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டேட் அண்ட் டைம், கவுன்சிலிங் டேட், இது எல்லாம் இது எதுவுமே அவங்க வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து போஸ்ட் மூலமாக அனுப்ப மாட்டாங்க. எல்லாமே நம்ம தான் வெப்சைட்டை பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ எல்லாமே ஆன்லைன் தான், போஸ்ட் மூலமாக எதுவுமே கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ளை, எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுனா இதுதான் டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் வெப்சைட், இதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்தது பிரிண்ட் ஆப்ஷன், நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி சேவ் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க, அந்த அப்ளிகேஷன் வந்து பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அப்லோட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க, அவங்க எப்போ கேட்காங்களோ நீங்கள் அதை அப்போ அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்புறம் லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிட்டிங் அப்ளிகேஷன், எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 24 லாஸ்ட் டேட், அதுக்குள்ளே அப்ளை பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஈக்குவலன்ட் டிகிரிஸ், எம்எஸ்சி பிளான்ட் சயின்ஸ் டிகிரி, எம்எஸ்சி பாட்னி அப்படின்னு இங்கே ஈக்குவலன்ட் டிகிரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் டிகிரி இருக்கா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஈக்குவலன்ட் டிகிரிஸ் உள்ளவங்க. அப்புறம் இது எக்ஸாம் சிலபஸ் வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க, ஜியாலஜி, பாட்னி, ஜுவாலஜி அப்படின்னு எல்லா எக்ஸாம் சிலபஸும் பின்னாடி கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் பேப்பர் டூ ஆஸ் யூஷுவல் ஜென்ரல் ஸ்டடிஸ் சிலபஸ் இருக்குது. ஸோ ஜென்ரல் ஸ்டடிஸ் நோ ப்ராப்ளம், இந்த பேப்பர் ஒன்றுக்கு படிக்கிறவங்க இந்த உங்கள் காலேஜ் புக்ஸை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக படிங்க, அதான் நல்லது. உங்கள் காலேஜ் புக்ஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் குஷ் பேப்பர் அதுவே ஓரளவுக்கு கவர் பண்ணிடலாம். தேங்க்யூ, ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.